படம் நல்லா இருக்கு. ஆமாம், எல்லா படத்துலையும் பேசுகிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க. இது ரொம்ப நடுநிலையாக இருந்து சொல்லியிருக்காங்க. ஜாதி பிரச்சனையே கிடையாது, பர்சனல் மோட்டிவேஷன் தான் ஜாதி பிரச்சனையாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுதான் அதை மாற்றுறதுக்கான முயற்சி தானே அந்த படம். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற படம் தான் அந்த படம். ஆக்சுவலாக அது மாதிரிலாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. சவுத்தில் மட்டும் கிடையாது. அது கதைக்களமாக இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா வட தமிழகம்லாம் கொஞ்சம் வளர்ந்த நகரமாக மாறிடுச்சு. அங்கே இன்னும் மாறல, அந்த கிராமிய சூழல் இருக்குது. ஆனால் அங்கே அப்படிலாம் கிடையாது, அங்கே சண்டையெல்லாம் போட்டுக்கிறது கிடையாது. அப்படி நடக்கிறதா மீடியாஸ் அதெல்லாம் இது பண்ணுறாங்கல்ல, ஆனால் அப்படி கிடையாதுன்னு சொல்கிற படம் தான் அந்த படம். நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் பார்க்க வரவங்களுக்கு எப்படி இருக்குது? நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் தான், 100% என்டர்டெயின்மெண்ட் படம் தான். இல்லைண்ணா, அது சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, படம் நல்லா இருக்குண்ணா. படம் என்ன என்ன பிடிச்சிருக்கு? அருள்நிதி சார் வந்து இப்போ பார்க்குறது நல்லா இருக்கு. இப்போ அவர் புதுசாக நடிச்சிருக்காப்ல, அது கௌதம் சார் அவரோட டைரக்ஷன் ஆல்ரெடி தெரியும், ராட்சசி பண்ணியிருக்காரு. இதில் அவர் நல்லாவும் பண்ணியிருக்காப்புல, புதுசாக புது முயற்சியாக இருக்குது. என்ன சொல்லலாம், ஜாதி தான் சார், ஜாதி இல்லைன்றதை சொல்கிறாங்க. அது இது ஒரு புது விதமாக சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இல்லை நிறைய படத்தை சொல்கிறாங்க, இது புதுசாக அட்டன் பண்ணியிருக்காங்க. இது இவர்கிட்டருந்து வர்றது இப்போ புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆ, சிறப்பாக பண்ணியிருக்காப்புல, அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது. இது இது இந்த படங்களில் இத்தனை படங்களில் இது புதுசாக இருக்குது. நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. ஜாதியெலாம் அப்படிலாம் கொண்டு வரல, எல்லாம் அப்படியே மீடியமாக காட்டியிருக்காங்க. அதிகமாக ஒன்று ஒன்று காட்டலை. ஃபைட்லாம் சூப்பராக இருக்கு, எல்லாமே பார்க்கலாமா, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்குதுங்க, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது, ஜாதியும் இருக்குது, அரசியலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாம், அவங்க தான் உருவாக்குறாங்க, நல்லா இருக்கு. தெளிவா படம் ஆரம்பிங்க, நல்லா இருக்கு. இல்லை இப்போ அதாவது என்னென்னா, பழைய படத்தில் அந்த இது காமிக்க மாட்டாங்க. இப்போ அதாவது எந்த இதனால் இந்த ஜாதி பிரச்சனை வருது என்னன்றது இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி ஜாதி பிரச்சனை வருது, யாராவது ஒருத்தரால் தான், ஒரு மோட்டிவால் தான், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால, இல்லைன்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளோட இதனால தான் ஜாதி பிரச்சனை வருதுங்கிறத தெளிவாக எடுத்திருக்காங்க. அதை கரெக்டாக முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. படம் அருள்நிதி நடிப்பு நல்லா இருக்கு. ஜாதியை பற்றி சொல்லியிருக்கிறதுனால அது எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு, பிடிச்சியும் இருக்குது. ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ஜாதி வெறியை பற்றி நிறைய பிரச்சனை வருது, அரசியலையும் நிறைய பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த ஜாதியை சொல்லியிருக்கிறதுனால அது வந்து மக்களிடையே ஜாதின்றது இருக்கக்கூடாது, எல்லாருமே சமோன்றதை அந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது, எல்லா படத்துலையும் சொல்கிறதுக்கும் இதில் வந்து நம்மளை விட கீழே இருக்கவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணுன்றது நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இதில் கொண்டு வந்ததுனால அவங்க நல்லா அது அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் இது ஜாதி இது பற்றி போட்டிருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த. கண்டிப்பாக இருக்குது அது, இன்னமும் ஊருங்களில் இப்போ எங்கள் ஊர்லலாம் அது கண்டிப்பாக இருக்குது. அதனால் எனக்கு அந்த மூவி கொஞ்சம் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. அது நாங்கள் கண்ணால் பார்க்குறோம், அது சில பேரால் சொல்ல முடியல. இந்த மூவி மூலயமா அது வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோ. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அருணுதி ஆக்டிங் நல்லா இருந்ததுண்ணா, அவருக்கு அந்த படம் பார்க்குறது நல்லா இருந்தது. கம்யூனிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதே இல்லை, லேக் இல்லை, லேக் இல்லாமல் போகுது, நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஜாதி பற்றி உண்மையாக தான் கொண்டு வந்து நீ பாட்டிங்க, நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இதை பார்த்தா இன்னொரு ஜாதி அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது. எல்லா நடித்த எல்லா கேரக்டரும் நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் நல்லா இருந்துச்சு. படமே நல்லா தான் இருக்குது, படமே ஃபுல்லாக நல்லா பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. என்ன நடக்குமோ நல்லா தான் இருக்குது, நடக்குது இது வெளியில் எல்லா இடத்துலையுமே. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. உண்மையாகவே நடந்துகிட்ருக்குங்க, இன்னும் நிறையா இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்குது. நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வந்து அது என்னென்னா, இன்னும் முடியவே இல்லை, அது முடிவுக்கே இன்னும் வரல. அது அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ் தான். அது நல்லா நடிச்சிருக்காரு, அது சந்தோஷம் நல்லா நடிச்சிருக்காரு. அது அவ்வளோவா சொல்ல முடியாது, ஆனால் வந்து படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். இல்லை இல்லை, ஓவராலாக ஜாதிக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். அருள்நிதி தான் நல்லா இருக்கு பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, கரெக்டாக தான் இருக்கு, நல்லா இருக்கு படம். இல்லை ஓகே தான், ஓவராலாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ பண்ணது, இந்த ஜாதி, இப்போ வந்து எல்லோரும் மதம்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்காத இருந்தால் நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்தது.